இலங்கை கடலில் தீப்பிடித்து எரிந்த கப்பலின் நிலைமை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. பனாமா நாட்டிற்கு சொந்தமான நியூ டைமண்ட் என்ற கப்பல் கச்சா எண்ணெயை ஏற்றிக்கொண்டு குவைத்திலிருந்து இந்தியாவிற்கு பயணித்தது. இந்த கப்பலில் மாலுமி பொறியாளர்கள் உட்பட 23 ஊழியர்கள் பயணித்தனர். இந்நிலையில் அம்பாரே பகுதியின் கிழக்கு கடல் பகுதியில் கப்பல் தீப்பிடித்தது. இதையடுத்து பயணம் செய்த 23 ஊழியர்களில் 22 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர், ஒருவர் உயிரிழந்தார். கப்பலின் தீயை அணைக்க ரஷ்ய போர்க்கப்பல் பயன்படுத்தப்பட்ட நிலையில் இந்தியாவும் சௌரியா, சரங், சமுத்ரா ஆகிய 3 கப்பல்களை தீயணைக்கும் பணியில் ஈடுபடுத்தியது. இதனையடுத்து 35 மைல்கள் கப்பல் இழுத்து வரப்பட்டு கடலின் நீர்மட்டத்தில் பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து தீ அணைக்கப்பட்டு வரும் நிலையில் தீயின் வேகம் தணிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.